என் பேர் சிலுவை அப்படின்னு பாட்டி சொல்லி தான் எனக்கு தெரியும். பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் இதை பற்றி அதிகமாக பேசுகிறது தமிழ் மக்கள் தான். ஆனால் அதெல்லாம் இப்போ மாறிப்போச்சு. எங்கே பார்த்தாலும் மேலை நாட்டு கலாச்சாரம் உயிர்கொல்லி கிருமி மாதிரி பரவி நம்ம பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரத்தை அழிச்சிருச்சு. திருமணத்துக்கு முன்பு உறவு கொள்வது மேலை நாடுகளை காட்டிலும் தமிழகத்தில் அதிகரிச்சிருச்சு, சகஜமாகவும் போச்சு. அந்த மாதிரி திருமணத்துக்கு முன் யாரோ ரெண்டு பேர் உறவு கொண்டதால் தான் நான் பிறந்தேன். நான் எந்த சாதி மதத்தை சார்ந்தவங்களுக்கு பிறந்தேன்னு தெரியல. நான் பிறந்ததுமே என்னை இந்த கடல் மண்ணில் போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பக்கமாக வந்த பாட்டி தான் ஆதரவற்று அழுதுட்டு இருந்த என்னை தூக்கினாங்களாம். அப்போது தூரத்தில் தெரிஞ்ச மாதா கோவில் கோபுர சிலையை பார்த்து தான் எனக்கு சிலுவனு பேர் வச்சதா சொன்னாங்க. யாரோ ரெண்டு பேர் செஞ்ச தப்புக்கு நான் அனாதையாகிட்டேன். பாட்டி என்னை விடுதலையே தங்க வச்சு தான் படிக்க வச்சாங்க. பள்ளி படிப்பையும் ஏன் கல்லூரி படிப்பையும் கூட விடுதலையே தங்கி தான் படித்தேன். ஏன் என்னை குப்பத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு கேட்டால், இது கவுச்சி வாட அடிக்கும் இடம், கருவாடில் ஒட்டின உப்புருசி மாதிரி, நீங்கள் இருந்தால் இந்த பழக்க வழக்கம் பேச்சு தான் உனக்கும் வரும், அதனால தான் உன்னை அங்கேயே இருக்க சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. பாட்டி இருந்து 3 மாதமாச்சு, அதனால் இனி இங்கேயே வாழலாம்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆமாங்க, அவள் பேர் ஜனனி. 2 வருஷமாக காதலிக்கிறோம். எங்கள் காதலுக்கு சாதி ஒரு தடையாச்சு. பொறப்பை பற்றியெல்லாம் கேட்குறாங்க. ஆதியில் இல்லாததை பாதியில் கொண்டு வந்துட்டு சாதி சாதின்னு சாதிக்கிறானுங்க. அவளை விட்டுடுன்னு எனக்கு பணம் கொடுத்தாங்க. பணம் எனக்கு முக்கியம் இல்லை, மனம் செய்து கொள்ளத்தான் நான் அவளை காதலிச்சேன்னு சொல்லி கல்யாணம் பண்ண வந்துட்டேன். பொருந்த வீடு மாதிரி அவளை சொகுசாக வச்சுக்க முடியலனாலும் நல்லா பார்த்துக்கணும். படிப்பு கேட்ட வேலை கிடைக்கலனாலும் தற்சமயம் கிடைச்ச வேலைக்கு போயாகணும். ஏற்கனவே நான் பார்த்து பழகின தொழில் தான் மீன் பிடிக்கிறதும். என் பாட்டியும் மீன் விற்று தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. இந்த வேலை செஞ்சு என் ஜனனியை காப்பாற்ற முடியாதா? நானும் கடலுக்கு போனேன். காற்றுக்கு என்ன தெரியும், நாம் திசை மாறி வேகமாக வீசுனா இந்த மீனவர்களுடைய வாழ்க்கையும் திசை மாறி போயிடும்னு. அப்படித்தான் கடலில் எங்கேயோ போயிட்டோம். திடீர்னு பார்த்தா சிங்கள கடற்படையினர் வந்து எங்களை கைது பண்ணிட்டாங்க. அவங்க சொத்தான் கச்சத்தீவு, அந்த எல்லைக்குள்ளே போயிட்டோம்னு சொல்லி கைது பண்ணிட்டாங்க. என்ன செய்யலாம் மாத்தையா? இவங்களை என்ன வேணாலும் செய்யலாம். கேட்கறதுக்கு ஆளே இல்ல. தமிழ் நாயகன் காக்கா கூட கலைச்சா கூட இல்லா காக்கா முன்னா சேர்ந்து கொத்த வரும். ஆனா இதெல்லாம் அனாதை நாய்கள். உங்களை ஏதாவது செய்தா பிரச்சனை வராம மாத்தியா? இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ற சில பேர் ஈக்கினம். 4 நாள் உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணி திரிவாங்க. ஆனால் அதை விட தமிழ்நாட்டில் எங்களுக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டை எங்களுக்கு வேண்டப்பட்ட அரசியல்வாதியை வச்சு இந்த பிரச்சனையை சுலபமா முடிக்கலாம். எரியறத புடுங்கினா கொதிக்கிறது தானா அடங்கி போகும். இன்னொரு வழி இருக்கு. தமிழ்நாட்டு எங்களுடைய ஆட்களை யாராவது சாதி தலைவர்கள சிலைய உடைகள் சொல்லுவோம், பழியை இன்னொரு சாதிக்காரங்க மேல போடலாம். 2 சாதிக்காரங்களும் அடிச்சு கொண்டு வெட்டி கொண்டு செத்துருவாங்க. இல்லையண்டா சாமி சிலையை சேதப்படுத்தினா மத கலவரம் வரும். தமிழ்நாட்டை வெடிகுண்டு வெடிக்கும், ரத்த ஆரை ஓடும். கொஞ்ச நாள் இந்த கலவரம் தொடரும். அதுக்கிடையில எங்களை விடயத்தை மறந்துடுவாங்க முட்டாள்கள். மாத்தையா, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, எப்படி மாத்தையா? ஏதாவது இப்படி பிரச்சனை வரும்போது நாங்கள் அடிக்கடி செய்யறதானே. அதுவும் இல்லாம தமிழ்நாட்டில் போட்டு கொடுக்குறவங்களுக்கு பஞ்சமே இல்லை. பிரபாகரன் கூட இருந்து எங்கள்கிட்ட போட்டு கொடுத்த கருணா இல்லையா, நீ இல்லையா? அதை போல அங்க நடக்கிற விடயத்தை எல்லாம் சொல்ல தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஆளா இல்லை. எங்களோட நட்பா கைகுலுக்கி கொண்டு எங்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் கையுயர்த்தி போராட்டம் நடத்துற போல பாசாங்க செஞ்சு கொண்டு போராட்டம் நடத்துறவங்களையும் கைவிட செய்ய பேரம் பேசுற போலி தமிழ் போராளிங்க எங்கள்கிட்ட தூசி தோளை விட அதிகமா இருக்கணும். அதுபோல தமிழ்நாட்டில் சாதி மத வெறியர்கள், இரட்டை வேட அரசியல்வாதிகள், போலி போராளிகள் இருக்கிற வரைக்கும் எண்ணிக்கை இல்லாம கொன்னு குவிக்கலாம். பிரச்சனையே இல்லை.
பிணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிற அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில அதிகம். அவங்கள்ட கட்சி நடத்துறதுக்கு நாங்கள் பணம் கொடுத்தா அவங்களாவே போராட்டத்தை கைவிடிக்கணும். இவனை என்ன செய்யலாம் மாத்தையா? என் மனுஷியா இருந்தா கூட என்னோட படுத்தா மட்டும்தான் சோறு போடுவேன். இந்த நாயலை கைது செய்து பிரயோசனம் இல்லாம சோறு போட்டு அரசாங்க காசு நாங்களையும் செலவு செய்யணும். இவ்வளவு நாளும் பூமிக்கு பாரமா இருந்தாங்க. இவங்களை பிடிச்ச உடனே சுட்டு இருக்கணும். நாங்கள் கதைச்சு இவ்வளவு நேரமும் தேவை இல்லாம வாழ்ந்துட்டாங்க. சரி, இது அவங்களோட கோல்டன் மினிட் ஆயிருக்கட்டும். நேரமாச்சு, கொண்டுடு. ஒரு நிமிஷம், பிரபாகரனை பற்றி கதைச்சானு இல்ல, அவனை மட்டும் கொண்டுடு. இதை பாக்குற எல்லாருக்கும் பயம் பெறணும். எங்களோட தீவு பக்கம் கூட இவங்களுக்கு நினைவே வரக்கூடாது. இவங்களை சுட்டுடாத, தோட்டாவுக்கு செலவு. துப்பாக்கியால சுட்டு இவங்களுக்கு கௌரவம் கொடுக்காத. ஒரு பெரிய அளவு துண்டாக துண்டு துண்டாக வெட்டி கடல்ல போட்டுடு. மீனுக்கு ஆறுதான் சாப்பாடு கொடுக்கறது. மத்தியா, இவனை கொண்டுட்டு மற்றவங்களை விட்டா இவங்க அங்க போய் சர்ச்சையா மாற மாட்டாங்களோ? அடப்போடா, இனப்படுகொலைக்கு எதிராக சேனல் போர் வெளியிட்ட வீடியோ ஆதாரத்தை வச்சே நம்மள ஒன்றும் பண்ண முடியல. இவங்களாவது சாட்சியாவது, போட்டுடு பாக்கலாம். காஷ்மீரை பாகிஸ்தான் கேக்குது, விட்டு கொடுக்கறது. அருணாச்சல பிரதேசத்தை சீனா கேக்குது, விட்டு கொடுக்கறது தானே. தமிழ்நாடு மட்டும் என்ன தீண்ட தகாத மாநிலமா? எவன் கேட்க போறாங்கிற நினைப்பு தானே? இப்படி தமிழ்நாட்டை அந்நிய மாநிலமாக தள்ளி வச்சு பாக்குறதுக்கு பாகிஸ்தானை தனியே பிரிச்ச மாதிரி தமிழ்நாட்டை தனி நாடாக பிரிச்சா கூட சுதந்திரமா செயல்பட முடியும். கச்சத்தீவு பிரச்சனையில தமிழ்நாடு இந்தியா கிட்ட அடிமைப்பட்டிருக்கிறது. இந்தியா பல நாடுகளிடம் அடிமைப்பட்டிருக்கிறது. அதனால தான் கச்சத்தீவை மீட்க தைரியம் இல்லாம முடங்கி இருக்கு. ஒரு அரசோ கச்சத்தீவில் உங்களுக்கு துளி கூட உரிமை இல்லைன்றாங்க. இன்னும் சிலரோ கச்சத்தீவு தமிழகத்துக்கே சொந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. கச்சத்தீவு தமிழகத்துக்கு சொந்தம்னு அரசியல்களில் குறிப்பு இருக்கு. இதெல்லாம் படிக்காமலே பேசுறாங்க. அந்த ஏட்டின் நகலை மத்திய அரசுக்கு அனுப்பி வைங்க. தமிழில் அனுப்பி வச்சிடாதீங்க. அங்கே இருப்பவங்களுக்கு நம்ம இந்திய ரூபா நோட்டில் இருக்க 15 மொழிகளில் தமிழை தவிர மீதமுள்ள 14 மொழிகளும் நல்லா தெரியும். பட்டியலில் இல்லாத ஆங்கிலம் கூட நல்லா தெரியும். தயவு செய்து மொழி மாற்றம் செய்து அனுப்பி வைங்க. கச்சத்தீவை மீட்கலன்னா மீனவ மக்களை கொண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லையை தாண்டுவதாக கூறி மீனவர்கள் தமிழர்கள் என்ற ஒரே காரணத்தால் மட்டுமே கொண்டு போடுறாங்க. ஈழப் பிரச்சனையில் இலங்கைக்கு தலைவலியாக இருந்தது இருப்பது தமிழன் தானே. ஆகையால் தமிழன் அவன் மீனவனாகட்டும் போராளியாகட்டும் செருப்பு தைப்பவராகட்டும் எதுவா இருந்தாலும் சரி, தமிழன் என்றால் கொன்றுவிட வேண்டும் என நினைக்கிறது அந்த சிங்கள அரசு. இலங்கையில ஈழ மட்டுமே பிரச்சனை அல்ல, இனப்படுகொலை மட்டுமல்ல மதப்படுகொலைகளும் சர்வசாதாரணமாக நடந்துட்டு தான் வருது. வேறு மத வழிபாட்டு ஸ்தலங்களை தாக்கி அழிக்கிறாங்க, எதிர்ப்பவர்களை கொண்டு போட்டுடுறாங்க, இல்லைன்னா அரசின் எதிரின்னு சொல்லி சிறையில் அடைச்சிடுறாங்க. ரெண்டு அதிகாரிகள் பேசும்போது கோவிலை அழிக்க சொல்லி உத்தரவிட்டதை நான் கேட்டேன். சாதி மத வெறிகளை அறவே அழிக்க நினைச்ச தந்தை பெரியார் பிறந்த தமிழ்நாட்டில் நடந்தேறி கொண்டிருக்கிற சாதி மத கலவரத்தை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க. நம்ம ஆளுங்களே அவனுக்கு உளவாளியாகவும் இருக்கிறது. வெக்கக்கேடான வருந்தத்தக்க செயல். சட்டம் இருந்தும் பயனில்லை. நல்ல வேலையா இந்த நேரத்தில் சட்ட தந்தை உயிரோடு இல்லை. இருந்திருந்தா என் சட்டத்தை காட்டிலும் இவர்களுக்கு சவுக்கடியே சிறந்ததுன்னு சாட்டையை கையில் ஏந்தி இலங்கைக்கு சென்றிருப்பார் மொத்த பேரையும் விழுக்க. நான் சாகரத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. எல்லாரும் போலவே என்னால் எதுவும் செய்ய முடியலன்னு நினைக்கும் போது தான் அசிங்கமாக இருக்கு. பிறந்த பொறுப்புக்கே ஒரு அர்த்தம் இல்லை. அப்புறம் என் ஜனனி நான் தான் வாழ்க்கைன்னு அவள் வீட்டை விட்டு வந்தா, இப்போ நான் அவளை விட்டுட்டு போகிறேன். அவள் எங்கே போவான்னு தெரியுறேன் ஜனனி. இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம் என்றாலும் கூட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட போது இருந்த அடிப்படை சூழ்நிலை மாறிவிடுமேயானால் இரு நாடுகளில் எந்த ஒரு நாடும் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம் என பன்னாட்டு விதி அனுமதிக்கிறது. பன்னாட்டு சட்டம் இதை ரீபஸ் ஸ்டாண்டிபஸ் என கூறுகிறது.
கச்சத்தீவு சம்பந்தமாக போடப்பட்ட எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் இதன் மூலம் ரத்து செய்துவிடலாம் என நிரூபணமாகிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், நாம் என்ன செய்தோம்? வாயிருந்தும் ஊமையானோம். இக்கொடுஞ்செயல்களை தட்டி கேட்க இயலாமல் பிணங்களை தின்று தின்று நாமும் உயிருள்ள பிணங்களாகவே மாறிவிட்டோம். மீனவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்று ஊடகங்களில் செய்தி வந்தால் அதை பார்த்துவிட்டு பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறோம். அம்பேத்கர், பெரியார், பிரபாகரன் ஆகியோர் படங்களை சுவற்றில் மாட்டிவிட்டு போராளி என போலி முழக்கமிட்டு சாயுங்காலம் ஏதாவது ஊடகத்தில் நான் தான் இதை செய்தேன் என்று பொய்யான வெற்று விளம்பர பேட்டி அளிக்கத்தான் ஒரு சிலர் கட்சியே நடத்துகிறார்கள். இது போதாதென்று ஒரு சில தண்டமான ஒட்டுண்ணி கட்சிகளும் 110 ரூபாய் கட்சிகளும் இருக்கிறார்கள். அவர்களோ கடைசி வரைக்கும் எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டார்கள். தனக்கு அடிபட்டாலும் கூட சுய சிந்தனையற்ற சுயமரியாதையாளர்கள். இவர்களை வைத்து கொண்டு எறும்பை கூட எதிர்க்க முடியாது. அவ்வாறு இருக்க எதிரிகளை வீழ்த்த முடியுமா என்ன? இந்திய அரசாங்கம் மட்டும் என்ன செய்ய முடியும்? தமிழர் பிரச்சனையில் ஈழப் பிரச்சனை நடக்கும் பொழுது ஆயுதம் கொடுத்து உதவியதாக கூறப்படுகிறது. அவ்வாறு இருக்க கச்சத்தீவு பிரச்சனையில் மட்டும் முனைப்புடன் செயல்படுமா என்ன? என்றாவது தீருமா இம்மரண ஓலம்? மீனவர்களின் வாழ்க்கையில் ஓயாத அலையாக ஒழித்து கொண்டே இருக்கிறது. கடலுக்கு உப்புச்சுவை தந்ததே இம்மீனவர்களின் கண்ணீர் துளிகள் தான் போலும். வண்ணங்களே தீர்ந்துவிட்டன கட்சி கொடிகள் பல. இவர்கள் வாழ்க்கையை மாற்றுவோம் என அரைக்கூவல் விடும் அரசியல்வாதிகள் பல. பணம் பதவி உள்ளவர்கள் என்றால் மட்டும் பதறி போய் போராட்டம் நடத்தும் நீங்கள், பாமரன் என்றால் மட்டும் பாசாங்கு ஏன்? அடையாள உண்ணாவிரதம் இருந்து போராடுகிறீர்கள் உலகத்திற்கு தெரிவிக்கவே எங்கள் கட்சியும் போராட்டம் நடத்துகிறது என்று விளம்பரத்தை தேடிக்கொள்ளவே. தமிழ் தமிழ் என்று மொழிக்காக மட்டும் போராடும் நீங்கள் சிறிது உயிருள்ள மனிதர்களுக்காகவும் போராடுங்களேன். இதோ இந்த அவல பெண்ணுக்கு வழிதான் என்ன? இவள் மட்டுமா, இன்னும் எத்தனையோ? என்றாவது தீருமா இம்மரண ஓலம்? பாரத பிரதமர் திருமதி இந்திரா காந்தியருடைய காலத்தில் மிகப்பெரிய துரோகம் வழைக்கப்பட்டது. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த காலத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன செய்தி என்று கேட்டால், இந்த கச்சத்தீவை நாங்கள் இலங்கைக்கு அரசியல் ரீதியாக கொடுக்கின்றோமே அன்றி ஆவணங்கள் அடிப்படையில் நாங்கள் கொடுக்கவில்லை என்ற செய்தியை சொன்னார்கள். தமிழ்நாட்டு மக்களை கவனத்தில் கொள்ளாமலும் நாடாளுமன்றத்துடைய ஒப்புதலையும் பெறாமல் தன்னிச்சையாக 74ஆம் ஆண்டு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தார் திருமதி இந்திரா காந்தி அம்மார்கள். மிகப்பெரிய துரோகத்தை விளைவித்தார்கள். இந்த ஆண்டுதான் நம்முடைய தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கருப்பு நாளாக பதிவு செய்யப்பட்டது. அந்த 74 பார்க்கின்ற போது நம்முடைய தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய இன்னல்கள், தொல்லைகள், கொடுமைகள் தமிழக மீனவர்கள் அன்றாடும் அனுபவித்துடைய கொடுமை நீங்கள் அன்றாடும் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கின்றன. அதிலே ஒரு சம்பவத்தை பார்க்கின்ற போது உலக வரலாற்றிலே ஏற்படாத மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்தை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகின்றேன். அது என்ன துயர சம்பவம் என்றால், நம்முடைய தமிழக மீனவர்களை இலங்கை வெறியர்கள் கடத்தி கொண்டு போய் தமிழக மீனவர்களை திருக்கை மீனையோடு உடலுறவு கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய துப்பாக்கி முனையில மிரட்டி சித்திரவதை செய்து தமிழர்களை கொன்று குவித்தார்கள் சிங்கள வெறியர்கள். இது பதிவாகின்றது. புலவர் ராஸ் என்ற மிகப்பெரிய கல்வெட்டு ஆய்வாளர் அவர்கள் எல்லா ஆவணங்களும் தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, கச்சித்தீவை பற்றி வெள்ளைக்காரர்கள் தமிழ்நாட்டை ஆண்டுகிற போதும் இலங்கை நாட்டிலே ஆள்கின்ற போதும் அந்த வரைபடத்தை உருவாக்குகின்ற போது வெள்ளைக்கார அதிகாரிகள் தெளிவான அந்த பதிவை அவர்கள் நமக்கு அளித்துவிட்டு போகின்றார்கள். கச்சித்தீவு எங்களுக்குத்தான் சொந்தம், எங்களுக்குத்தான் உரிமை உள்ளது, இந்தியாவுக்கு உரிமை கிடையாது, குறிப்பாக தமிழக மக்களுக்கு உரிமை கிடையாது என்று ஒரே வரலாற்றை மறைத்து தொடர்ந்து அந்த பிழையை செய்து வருகிறார்கள் இலங்கை அந்த சிங்கள வெறியர்கள். இந்த இலங்கைக்கு சாதகமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்க பிஜேபி அரசாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்னால் ஆண்ட அந்த காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இதே தவறைத்தான் அவர்களும் செய்து வருகிறார்கள். கச்சத்தீவு தமிழக மக்களுக்கு உரிமை கிடையாது,
கச்சித்தீவு இந்தியாவுடைய ஒரு பாகம் கிடையாது என்ற வரலாற்று படையை தொடர்ந்து மத்திய அரசு செய்கின்றதை நாங்கள் முதலிலே கண்டிக்கின்றோம். 1974 நாம் இழந்த இந்த கச்சத்தீவை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக மக்களின் ஒட்டுமொத்த ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில் கட்சி வேறுபாடின்றி தமிழகத்தின் சார்பாக கச்சத்தீவை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு உச்ச நீதிமன்றத்திலே கச்சத்தீவை பற்றி ஒரு வழக்கை தொடுத்துள்ளார்கள். அந்த வழக்கு தற்போது உச்ச நீதிமன்றத்திலே நிலுவையில் உள்ளது. தமிழக மக்களே, உங்களை அருகூர்ந்து கேட்டுக்கொள்வதெல்லாம், நாம் அனைவரும் ஒன்று கூடி நம்முடைய சொத்தான அந்த கச்சத்தீவை மீட்டெடுத்து அந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் அனைவரும் ஒன்றாக கூடி போராடுவோம்.